இந்த உலகத்துல பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது உதாரணமாக இனி உருமாறிய கொரோனா வைரஸ் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்தியாவை பாதிக்குமா நமக்கு தெரியாது பொருளாதாரம் அழிந்து போயிட்ட இனி என்ன நடக்கும் நன்மைக்கா எதுவாக இருக்குமா ரிவைவ் ஆகுமா நமக்கு தெரியாது பூகம்பம் அங்கு பல துர்ச்செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோமே வருகிற இருபது இருபத்தி ஓராவது ஆண்டு நமக்கு நல்லதுதான் இருக்குமா நன்மைக்கு ஏதுவாக எல்லாமே நல்லதா நடக்குமா நமக்கு தெரியாது இந்த உலகத்துல நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கிறது நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும் எப்படி சூழ்நிலைகள் இருக்கும் அரசாங்கத்துல என்ன மாற்றம் வரும் நமக்கு ஒண்ணும் தெரியாது ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒரு சாப்டர் ரொம்ப ஆச்சரியமான அதிகாரம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு அதிகாரமாக ரோமர் எட்டாவது அதிகாரம் இருக்கிறது இந்த ரோமர் எட்டாவது அதிகாரம் முதலாவது எதுல ஆரம்பிக்குதுன்னா இஸ் நோ கண்டம்னேஷன் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக வந்தவர்களுக்கு எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய இலவசமாக கொடுக்கிற அவருடைய ரட்சிப்பை பெற்றவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அதுதான் இந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது முதலாவது வசனம் அப்படிதான் ஆரம்பமாகிறது கடைசி வசனம் எப்படி முடிகிறது என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது நோ செப்பரேஷன் முதல் வசனம் நோ கண்டம்னேஷன் கடைசி வசனம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மளை யாரும் பிரிக்க முடியாது நோ செப்பரேஷன் இதுதான் அந்த ரோமர் முதல் எட்டாவது அதிகாரம் ஆனா இடையில இன்னொரு வசனமும் சொல்லுகிறது அது என்னன்னா தெர் இஸ் நோ ஃபரஸ்ட்ரேஷன் நம்முடைய வழக்கு வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பங்களும் தேவையில்லை எந்த ஒரு மனச்சழிப்பு சஞ்சலமும் தேவையில்லை என்பதை இந்த ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது புது வருடம் தொடங்கின உடனே பல நேரங்களில் புது வாக்கு தத்தங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஒருவேளை இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்ம இந்த வருஷத்தின் தொடக்கத்துல மாத்திரம் அல்ல வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்கவும் ஆண்டவருடைய விசுவாசத்துல நிலைத்து நிற்கவும் ஆண்டவர் நமக்கு கிருப கொடுக்க முடியும் இந்த ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வினோ தட் ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தோஸ் ஹூ லவ் காட் டு தோஸ் ஆர் கால்டு அகார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் இந்த உலகம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் ஒரு மன அழுத்தமான ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் எப்படி முடிகிறதுன்னு பாருங்கிற அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இந்த அறிந்திருக்கிறோம் என்கிற இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் மேல இருக்கிற கான்பிடென்ஸையும் ஆண்டவர் மேடைய வசனத்தின் மேல இருக்கிற அந்த உறுதியையும் நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த உலகத்துல பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது உதாரணமாக இனி உருமாறிய கொரோனா வைரஸ் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்தியாவை பாதிக்குமா நமக்கு தெரியாது பொருளாதாரம் அழிந்து போயிட்ட இனி என்ன நடக்கும் நன்மைக்கா எதுவாக இருக்குமா ரிவைவ் ஆகுமா நமக்கு தெரியாது பூகம்பம் அங்கு பல துர் கேள்விப்பட்டிருக்கிறோமே வருகிற இருபது இருபத்தி ஓராவது ஆண்டு நமக்கு நல்லதா இருக்குமா நன்மைக்கு ஏதுவாக எல்லாமே நல்லதா நடக்குமா நமக்கு தெரியாது இந்த உலகத்துல நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கிறது நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும் எப்படி சூழ்நிலைகள் இருக்கும் அரசாங்கத்துல என்ன மாற்றம் வரும் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இங்க ஒருத்தர் சொல்றாரு நாம் அறிந்திருக்கிறோம் எதை நம்ம அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை மாத்திரம் நம்ம அறிந்திருக்கிறோம் என்று பவுல் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவன் செயலாற்றுகிறவர் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய எவ்ரி டீடைல் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால அவருடைய கரம் இருக்கிறது இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஐ எம் ஃபார் யூ நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா டீடைல்ஸும் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஹி ஹாஸ் த ப்ளூ பிரிண்ட் ஸோ காட் இஸ் பிஹைண்ட் எவ்ரி சீன் அதை தான் நம்ம அறிந்திருக்கிறோம் அதுதான் நம்முடைய விசுவாசம் ஸோ வி டூ நாட் நோ வாட்ஸ் ஒட் ஆர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் இயர் நமக்கு என்ன நடக்கும்னு துல்லியமாக நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஒரு காரியம் தெரியும் காட் ஒர்க்ஸ் ஆண்டவர் செயலாற்றுகிறவர் அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகிறவர் அவர் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாக ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாகவும் அவருடைய கரம் இருக்கிறது என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காட் இஸ் இன் கண்ட்ரோல் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழாக நம்ம இருக்கிறோம் ஸோ ஆண்டவருடைய ஆளுகை அதை நம்ம அறிந்தவர்கள் அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக முடிக்க பண்ண முடியும் அதுதான் இந்த வசனத்தினுடைய அந்த மைய பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை திடீரென்று நம்ம விரும்பாத இன்சிடெண்ட்ஸ் நடந்து விடலாம் ஒருவேளை நம்ம யோசிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விடலாம் ஆனால் அதை கூட ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்க அவரால் முடியும் ஜான் வெஸ்லி ஊழியத்துக்கு பயணம் பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடவை அவர் கள்ளர்களுடைய கைகளில் அகப்பட்டு கொண்டார் அவர் வைத்திருந்த அந்த புதியற்பாடு அவர் வைத்திருந்த ஊழியத்திற்கு பயன்படுத்தின பொருட்கள் அதெல்லாவற்றையும் அவர்கள் அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள் ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால் அந்த புதியற்பாடு அந்த வசனங்களை எல்லாம் வாசித்த அந்த கல்வர்கள் மனம் திரும்பி வெஸ்லினுடைய கூட்டத்துக்கு ஆராட்ட வந்து எல்லாருக்கும் உண்பதாக பகிரங்கமாக அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜான்வெசிலியை என்றைக்கு அந்த கொள்ளையடித்தோமோ அந்த நாள்ல எங்களுடைய அவருடைய கையில இருக்கிற அந்த வேதாகமோ எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது அப்படின்னு சொல்லி அவர்கள் சாட்சி கொடுத்தார்களாம் பல நேரங்கள்ல பல விரும்பத்தகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஆளுகைக்கு கீழாக வைத்து வீவ் பண்றார் அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அழகாக அவர் வீவ் பண்றார் நெசவு உடைய வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க சாரி அழகா அவர் நெய்து கொண்டிருப்பார் நிறைய டார்க் கலர்டு த்ரெட்ஸ் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைட் கலர்டு த்ரெட்ஸ் இருக்கும் கோல்டன் த்ரெட்ஸ் இருக்கும் எப்போ எதை வைத்து எவ்வளவு என்ன பண்ணுவாரோ நமக்கு தெரியாது ஆனால் அவர் வீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டார்க் த்ரெட்டு அந்த இடத்துல வீவ் ஆகி இருக்கும் திடீர்னு ப்ரைட் த்ரெட் வீவ் ஆகும் நமக்கு ஒன்றும் புரியாது ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிரில்லியண்ட் டிசைன் வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை தனித்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை தனித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த சகலத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா தே ஆல் ஒர்க் டுகெதர் அவைகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றோடு பின்னி பிணைந்து நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் சுகமான காரியங்கள் சுகவீனமான காரியங்கள் லேசான காரியங்கள் கஷ்டமான காரியங்கள் இனிமையான அனுபவங்கள் கஷ்டமான அனுபவங்கள் ஒருவேளை அமைதியான சூழ்நிலை அல்லாவிட்டால் சு சூறாவளி போன்ற சூழ்நிலை லைஃப் வா அண்ட் டெத்து ஹாப்பி ஆர் சேட் கம்ஃபர்ட் ஆர் சஃபரிங் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்துட்டு அவர் வீவ் இருக்கிறாரு ஹி புட்ஸ் எரிங் டுகெதர் அப்படி எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர்க்கும் போது ஆண்டவர் வந்துட்டு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பொதுவா தனியா ஒவ்வொரு இதையா நம்ம பார்த்தோம்னா மனசோர்வு வரும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் இந்த வியாதி எனக்கு ஏன் இந்த தோல்வி ஏன் என்னால இந்த அரியர் வைத்து வைத்து விட்டேன் ஏன் என்னால எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம் தனித்து ஒவ்வொரு அனுபவத்தை எடுத்தால் ஆனால் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி டுகெதர் பாருங்க நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய உப்பு அந்த உப்புனுடைய காம்போசிஷன் என்ன சோடியம் குளோரைட் டேபிள் சால்ட்டுன்னு சொல்கிறோம் அதில் என்ன இருக்குது என்ஐசிஎல் பிளஸும் சிஎல் மைனஸ் ஆயான்ஸும் இருக்குது இந்த சோடியம் மட்டும் எடுத்தோம்னா அது பாய்சன் குளோரின் மட்டும் எடுத்தோம்னா அதுவும் பாய்சன் ஆனா அந்த ரெண்டு பாய்சனும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அழகான அது சுவைமிக்க உப்பாக மாறுகிறது ஸோ இந்த ரெண்டும் கலக்கிறது பாருங்க அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில தனிமையா இருக்கிற தீமையாய் தோன்றுகிற அனுபவங்கள் இருக்கிற வேதனையாய் தோன்றுகிற அனுபவங்கள் இதையெல்லாம் மிக்ஸ் ஆச்சு நான் ரெண்டு பாய்சன் மிக்ஸான அழகான டேபிள் சால்ட் வருகிறது போல் ஆண்டருவைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து ஹீ இஸ் என்ரிச்சிங் அவர் லைஃப் ஸோ வி நீட் டு பி தேங்க்ஃபுல் டு காட் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க விற்க வேண்டும் ஓரளவுங்களில் நேருக்கு கேக் இப்படி செய்யணும்னு நீங்கள் படித்திருந்திருப்பீங்க கிறிஸ்மஸ் டைமில் கேக் வீட்டில் செய்திருப்பீங்க மாவு தனியாக வச்சுருப்போம் அடுத்தது பேக்கிங் சோடா இன்னும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸா தனித்தனியா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தனியா வச்சு வச்சிருக்கலாம் ஈஸ்ட மட்டும் எடுத்து சாப்பிட முடியாது மாவை மட்டும் எடுத்து சாப்பிட முடியாது முட்டையை மட்டும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக குடிக்க முடியாது ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணா இவை எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுவை நிறைந்த கேக்காக வருகிறது போல ஆல் தீஸ் திங்ஸ் மிக்ஸ் டுகெதர் அவைகள் ஒன்றிணைந்து அவைகள் உருவாகும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆச்சரியமான விதத்துல சுவைமிக்கதாக ஆசீர்வாதமுடையதாக ஆண்டவர் மாற்றுகிறார் சோ இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக என் ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க ஒருவேளை பின்னால நடக்கப்பரிய காரியங்கள் நமக்கு தெரியாது ஆனா நமக்கு ஒரு உறுதி இருக்கிறது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது சில நேரங்கள்ல ஆக்சிடென்ட்ஸ் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக அது கூட்டி சேர்க்கிறது ஸ்பர்ஜன் எழுதும் போது சொல்வாரு மிஸ்ஸரிஸ் ஆர் த மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு அவரு தன்னுடைய குறிப்பேட்டுல சொல்லி இருக்கிறாரு எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க திடீரென்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவர்கள் சந்திக்க நேரிட்டது அந்த ஆக்சிடென்ட் சந்தித்த பிறகு ஆண்டவருக்குள்ளாக தன்னை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டார்கள் சோ உண்மையில அந்த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் இல்லை அது ஒரு இன்சிடென்ட் ஆண்டவருக்குள்ளாக அவங்கள மறுபடியும் சேர்க்கிறதற்கு ஏதுவான ஒரு இன்சிடென்டா இருந்தது அதே போல பல நேரங்களில் நம்முடைய லைஃப்ல செட் பேக்ஸ் வரலாம் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ்ல நம்ம சிக்கி கொண்டு இருக்கலாம் பட் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆச்சரியமான விதத்துல அவர் வந்துட்டு நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் முடிய பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை தெர் இஸ் நோ டவுட் இன் தட் தெர் இஸ் அப்சல்யூட் சட்டர்னிட்டி அந்த அப்சல்யூட் சட்டர்னிட்டி அது அழியாத உண்மை என்னன்னா காட் இஸ் us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு ஆண்டவர் நம்ம உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கிறாரு சோ ஆண்டவர் எப்படி இந்த தீமையான காரியத்தை நன்மையாக மாற்றப் போறாரு அது எனக்கு தெரியாது ஏன் இந்த தீமையான காரியத்தை எனக்கு அனுமதித்தார் அதுவும் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன் ஹி டஸ் எவ்ரி திங் ஃபார் மை குட் என்னுடைய நன்மைக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் சோ இந்த வசனத்துல நம்மக்கு சொந்தமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனத்துல ரெண்டு கண்டிஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி கொடுப்பாரு அது யாருக்கு அவர் நடத்தி கொடுக்கிறார்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதை ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறார் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்டவருடைய சிலுவையில அவர் சம்பாதித்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய பாவத்தை அவருடைய இரத்தத்தினால கழுவி தொலைத்துவர்கள் அவருடைய மாசற்ற இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்கள் அவரை நேசிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நேசிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்களில ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் சோ இந்த தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரமே இந்த வசனம் அது ஒர்க் பண்ணும் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரமே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலும் உலகத்தில் இருக்கிறவைகளிலும் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த வசனம் கிடையாது யாருக்கு இந்த வசனம் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவனை நேசிப்பவர்கள் ஒருவேளை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தேவனை நேசிக்கிறவர்களா இருந்து ஐந்து சதவீதம் உலகத்தை நேசித்தால் கூட அவர்கள் ஆண்டு என்று சொல்லி பிரியமானவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் இடத்துல அன்பு கூறுகிறவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும் அப்படி தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற சாது சுந்தர் சிங் இந்த சாது சுந்தர் சிங் ஆண்டவர் மீது தன்னுடைய முழு இருதயத்தை வைத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர் அவருடைய பின் நாட்கள்ல அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மற்றலர் வற்புறுத்தினார்கள் அப்பொழுது வந்து சாது சுந்தர் சிங் அவர் சொன்னாரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நான் என்னுடைய முழு இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆகவே என்னுடைய முழு இருதயத்தை ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பர்பசஸ்க்கு அர்ப்பணித்து வைக்கிறேன் என்று சொல்லி நான் இன்னொரு நபருக்கு என்னுடைய இருதயத்தை கொடுப்பதற்கு என்னிடத்துல இருதயம் இல்லை என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி சூழ்நிலையில் அவர் அப்படி சொன்னார் அவருடைய முழு இருதயம் சென் பர்சன்ட் டிவோஷன் வந்துட்டு ஆண்டவர் மேலே இருந்தது ஸோ இன்னைக்கு கூட ஜீசஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவ மாத்திரம் எனக்கு முதலாவது அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் நடத்தி கொடுக்கக்கூடியவர் அடுத்தது பாருங்க அவருடைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்துல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் செல்லுகிறது ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னால் இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளவில்லை நமக்கு ஆண்டவர் ஓமையில சொல்லியிருக்கிறார் ஒருத்தன் பெண்ணை கொண்டன்னு சொல்லிட்டு வரல இன்னொருத்தன் நிலத்தை வாங்குகிறேன்னு சொல்லிட்டு வரல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அந்த அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைய உங்களுடைய தீர்மானத்தின்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய பர்பஸ் அதான் சொல்லி இருக்குது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அந்த பர்பஸ்க்கு என்ன நான் முழுசும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் எதுக்கு தங்களுடைய இஷ்டப்படி அல்ல தங்களுடைய விருப்பத்தின்படி வாழுகிறவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவர்களுக்கு இந்த பிளஸ்ஸிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி என்றால் காட்ஸ் பர்பஸ் காட்ஸ் பர்பஸ் என்ன நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்பின் வழியில நடப்போம் என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு சொந்தமாக மாறக்கூடியது இந்த வசனத்துல நம்ம மறுபடியும் பார்க்கிறோம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை மோசே அவருடைய மூன்று மாத குழந்தையாக அவருடைய தாயார் அந்த நைல் நதியில அந்த ஒரு சிறிய பெட்டகத்துல பெட்டியில வைக்கும் பொழுது அது ஒருவேளை அவர்களுடைய குடும்பத்திற்கு அது ஒரு கருப்பு தினம் என்று அவர்கள் யோசித்திருந்திருக்கலாம் டே இந்த யோசேப்பு மீதியான இடத்துல விற்கப்படும் பொழுது யோசிப்பு யோசித்திருக்கலாம் இது என்னுடைய வாழ்க்கையினுடைய கருப்பு தினம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் தேவன் அவரை தலைகீழாக மாற்றவர் வல்லவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் மோசையின் மீது ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான திட்டத்தை வைத்திருந்ததுனால ஒருவேளை அந்த மூன்று மாத குழந்தைய ஆண்டவர் அந்த நைல் நதியில தனிமையாக விடும்படியாக அனுமதித்தார் அதனுடைய விளைவு பார்வோனுடைய அரண்மனையிலே மோசை வளர்க்கப்பட்டு ஆறு லட்சம் யுத்த புருஷரை வழிநடத்தி செல்லுபடியான ஒரு மாபெரும் தலைவனாக மாறுவதற்கு ஆண்டவர் அந்த வேதனையான அனுபவத்தை அனுமதித்தார் யோசேப்பை உலகத்திலே அந்த நாட்களிலே சூப்பர் பவராக இருந்த ஈஜிப்ட்ல இரண்டாவது பெரிய மனிதனாக மாற்றுவதற்கு இந்த யோசேப்பை ஆண்டவர் அடிமையாக விற்று போடுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார் ஆனால் அதனுடைய முடிவு யோசேப்பை சொல்றாரு ஆதியாக முப்ப ஐம்பதாவது அதிகார இருபதாவது வசனத்துல என்ன சொல்றானா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார் அப்படின்னு யோசிப்பு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய தீமை எங்க நடந்தது சிலுவையில நம்ம பார்க்கிறோம் கொல்கதா மலையில சிலுவையில நடந்ததை பார்க்கிறோம் அங்கு அந்நீதி அது தலைவிரித்து ஆடினது ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அந்த மகா பெரிய தீமையான காரியம் நடந்த அந்த நேரத்திலும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு பிளெஸ்ஸிங்கை அந்த சிலுவைக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்தார் அதனால தான் குட் ஃப்ரைடேன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு ஈவெண்ட்டை காட் கன்சீல்டு குட் பிஹைண்ட் த ஈவில் ஆஃப் சஃபரிங் ஆஃப் பெயின் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளுக்கு பின்னால ஆண்டவர் வந்துட்டு பெரிய பிளெஸ்ஸிங்க வைத்திருக்கிறார் அதுதான் நமக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம காட் ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளணும் நம்ம சூழ்நிலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவிட்டால் சூழ்நிலை எப்படி மாறும் மாறும்னு காத்துக்கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வி நீட் டு ட்ரஸ்ட் காட் ட்ரஸ்ட் காட் இன் ஆல் அவர் ட்ரஸ்ட் காட் இன் ஆல் அவர் ஆண்டவர் மீது உறுதியோடு நம்பிக்கையோடு நம்ம செயலாற்றுகிறவர்களாக இருக்கணும் பி கிரேட்ஃபுல் டு காட் ஆண்டவரிடத்துல நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் இல்ல தீமையாய் தோன்றுகிற கா அனுபவங்களின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறாரு அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் யோசு இப்போ ஒருவேளை கீழே குழியில இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த குழியின் அனுபவத்தை ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதமான ஒரு அனுபவமாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்களும் குழியில இருக்கிறது போல உணர்ந்து கொண்டிருக்கலாம் தனிமையில கைவிடப்பட்டது போல உணர்ந்து கொண்டிருக்கலாம் பட் காட் ஹேஸ் குட் திங்ஸ் ஃபார் யூ நான் உனக்கு உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நீ சுதந்திரத்துக் கொள்வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறாரு நம்மளை பக்குவப்படுத்துறாரு சோ எத்தனை விதத்துல நம்ம சோர்ந்து போனாலும் நம்ம எழும்பு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எழும்பி நிற்க வேண்டும் நீதிமான் எழுதற விழுந்தாலும் மறுபடியும் எழும்பு எழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய தீர்மானம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது ஸோ ஆண்டவர் என்ன தீர்மானத்துக்காக நம்ம அழைக்க வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புல நம்ம உறுதியானவர்களாக நாம் செயல்படுகிறவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை நடத்துவார் எலிசா தீர்க்கதர்சிக்கு சொன்னார் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரினால் நிரம்பி இருக்கும் என்று கருத்தை சொல்லுகிறார் என்று அந்த தீர்க்கதர்சி சொன்னார் ஒருவேளை எந்த இருந்து ஆசீர்வாதம் வருதோ நமக்கு தெரியாது வாய்ப்பே இல்லாமல் கூட இருக்கலாம் பட் நம்முடைய ஆண்டவர் அவர் செயல்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவர் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு டீடைல்ஸ்லயும் ஆண்டவர் வந்துட்டு அவர் பர்சனலாக அவர் வந்துட்டு இஸ் கன்சர்ன்டு ஸோ இதை நம்ம இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா நமக்கு ஆண்டவரோடு கூட நம் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அன்பு கூறுகிறோம் பாருங்கள் அந்த அந்த அன்பில் இன்னும் நம்ம வளரும்போது இன்னும் அவருடைய ஆறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்லை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரோடு கூட இணைந்து அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நம்மளை ஆண்டவர் வந்து பார்ட்னர்ஸாக வைத்திருக்கிறாரு ஸோ ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப் அவரோடு இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் இதில் நம்ம உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் அற்புதமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால உணர முடியும் ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த உலகத்துல நம்ம கம்ஃபர்ட்டோட வாழ முடியும் ஆண்டவர் கொடுக்கற ஆறுதலோடு வாழ முடியும் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை அது பாதுகாக்கிறத நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறத நம்ம அறிந்து நம்ம ஜீவிக்க முடியும் ஆண்டவரை நோக்கி அவர் நம்மோடு கூட இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக இந்த ஆறுதலை நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனை உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த இருபது இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே ஆனால் கொடிய காலங்களுக்குள்ளாக இறுதி நாட்களுக்குள்ளாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் பூகம்பங்களை குறித்து பலவிதமான வியாதிகளை குறித்து கொள்ளை நோய்களை குறித்து மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மறிக்கிறதை குறித்து செய்தித்தாள்களிலே நாங்கள் வாசிக்கிறோம் படிக்கிறோம் சுவாமி எளியவர்களுடைய நீதி எல்லாம் புரட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட குழப்பமான இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட மனதுல வேதனை தரக்கூடிய காரியங்களின் மத்தியில மன அழுத்தத்தின் மத்தியில சுவாமி உங்களுடைய வசனம் எங்களுக்கு கொடுக்கிற மேலான ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா உங்க மேல எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக வைத்திருந்து நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடி அன்றுவரை உறுதியாக வைத்திருந்து சுவாமி எந்த ஒரு ஃபரஸ்ட்ரேஷனுக்கும் எந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்திற்கும் எங்களுடைய ஹதயத்தை நாங்கள் கொடுக்காமல் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க எங்களுக்கு இந்த வருஷம் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக எங்கள் தேவன் எங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார் என்பதை அறிந்து வாழ்க்கையில இன்பங்களிலும் துன்பங்களிலும் சுகத்திலும் சுகவீனங்களிலும் ஆண்டரை நாங்கள் உமக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாக ஜீவிக்கவும் தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்து நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் உங்களில் அன்பு கூர்ந்து சுவாமி கர்த்தர் மேல எங்களுடைய அன்பை முழுமையாக வைத்து உங்களுடைய மேலான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சிலுவை வீரர்களாக உங்களுக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருப கொடுக்கும்படி ஜபிக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்